ஜட்டு நீ கிரிக்கெட்டர் ஆயிருக்கல என்ன ஆயிருப்ப எனக்கு குதிரை ஓட்ட பிடிக்கும் யாராவது ஒருத்தரோட குதிரையை பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன் வாட்ஸ் நேம்னு கேட்ட போது நான் ஜலந்தர் சொன்னேன் ஒரு பவுலருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைச்சா என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சரி ஹவு டு யூ ஃபீல் விக்கெட் எப்படி இருந்தது நானே கொஸ்டின் கேட்கறேன் நானே ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டான் பிராட்மேன் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் சார் கேரி சோபஸ் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் இங்க நம்ம கண்ணு முன்னாடி சார் ரவீந்திர ஜடேஜா இந்த 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 பேர் எங்கேருந்து கிடைச்சது

இங்கிலீஷ்னால் மேட்சில் இருக்கியா ஆ மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிது நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு எகெயின்ஸ்ட்டாக விளையாடிக்கிட்டு இருந்தோம் கட்டக்கில் நான் நாலு விக்கெட் எடுத்தேன் எனக்கே தோணுச்சு எனக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்கும்னு அப்புறம் பாஸ்டில் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பவுலருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைச்சா என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சரி ஹவு டு யூ ஃபீல் விக்கெட் எப்படி இருந்தது நானே கொஸ்டினும் கேட்கறேன் நானே ஆன்சரு கொடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் கேட்ரிங் ஆளுங்க டிரஸ்ஸிங் ரூம்ல இருப்பாங்களே அவங்களுக்கு தோணுச்சு நான் அவங்க கிட்ட ஏதோ கேக்குறேன்னு அவங்க எனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க எனக்கு ஒண்ணு வேணாம் நான் சும்மா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அவங்களுக்கு சொல்ல முடியல நான் இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நீ தப்பிச்சு போயிட்டா உனக்கு இங்க இப்படி ஆச்சு அப்படியா எனக்கு மேற ஒரு மேட்ச் கிடைச்சது சவுத் ஆப்பிரிக்கால எனக்கு ஒரே பயம் நான் வெளியே வரக்கூடாதுன்னு நினைச்சேன் முதல்ல அவங்க ஆக்சன் புரிஞ்சுக்கணும் நாம அவங்க என்னமோ சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் கூட புரியல அவங்க கேலிஸை பத்தி பேசினாங்க நான் ஜான் ரைட்டை பத்தி பேசினேன் சொன்ன ஜான் ரைட் கேமி நைஸ் கோச்சிங் ஆனால் பஜ்ஜி அண்ணா எல்லாத்தையும் விட வெக்கமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸோட மெசேஜ் தான் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க அப்புறம் ஏண்டா அவங்க கேட்டது என்ன ஓம் பதில் என்ன அதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப வெக்கமான விஷயம் நீ என்னோட ஸ்டோரியை கேட்டால் பைத்தியம் பிடிச்சிடும் ஒரு தடவை ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கேம்ப் இல்லை மத்தவங்க எல்லாருமே படிச்சவங்க எல்லாரும் அறிமுகம் பண்ணிக்கிட்டோம் ஹாய் மணிஷ் சக்சேனா ஐம் ஃப்ரம் பீகார் அடுத்தவன் வந்தான் வாட்ஸ் யூ நேம்னு கேட்டபோது அவன் சொன்னான் ஐ எம் ஜாக்கிர் ஹுசேன் வேற யூ ஃப்ரம் அவன் சொன்னான் ராஜஸ்தான் எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க கேட்டாங்க அதுதான் எசக்கு பிசக்கான மாற்றி கேட்டாங்க வேற யூ ஃப்ரம்னு கேட்டாங்க நான் ஹர்பஜன் சிங்னு சொன்னேன் வாட்ஸ் யூ நேம்னு கேட்டபோது நான் ஜலந்தர்னு சொன்னேன் எனக்கு புரியல கரெக்ட் பக்கத்துல ஒருத்த என்னப்பா சரியா தானே சொன்ன அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்கன்னு தோணுச்சு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நாம ரூம்ல தனியா இருக்கும்போது நினைச்சு ரொம்ப வெக்கப்படுவோம் ரொம்பவே வெக்கமான விஷயம் மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கால ஒரு முறை இப்படிதான் ஆச்சு நான் லிஃப்ட்ல இருந்தேன் நாலஞ்சு வெள்ளைக்காரங்க ஏறினாங்க எனக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது ஐயோ அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்களோன்னு நினைச்சேன் தலையில பெரிய முண்டாசு இருந்துச்சு நான் பட்கா கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு வெள்ளக்காரி என்னை பார்த்து என் தலையை தொட்டு வாட் யூ ஹேவ் ஆன் யூர் ஹெட் எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பேசுறதால புரியல நான் ஒரே பயந்து போயிட்டேன் ஒரே பதட்டம் அவங்க இங்கிலீஷ்ல பேசின உடனே எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு கைகாலெல்லாம் அப்படியே மறத்து போச்சு அவங்க கேட்டாங்க வாட் இஸ் இட் நான் நான் சொன்னேன் ரிலீஜியன் சொல்லிட்டு எட்டாவது இவ்வளோருக்கு போனோம் அப்புறம் மாடி மாடி ஆயிடுறா மாட்டேன் உங்களோட குஜராத்தி மூவிஸை போல பஞ்சாபி மூவிஸும் ஆனால் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில இருக்கு ஆனா சின்ன இண்டஸ்ட்ரி தான் ஏதாவது ரோல் கிடைச்சா பண்ணுவியா அண்ணா பஜ்ஜி ரோல் பொதுவாக கண்ணா பின்னான்னு இருக்கும் ட்ரெஸ் கண்ணா பின்னான்னு இருக்கும் எப்படி கலர் கலராக இருக்கும் ஏழு எட்டு கலரு இருக்கும் எல்லா விதமான செடிகள் இருக்கும் டிசைன் சரி ஜட்டு நான் ஒரு வேலை செய்கிறேன் உனக்கு பஞ்சாபி ஃபிலிமில் ஒரு ரோல் கொடுக்குறேன் சரி சரியா ஆனால் ஆனால் அதுக்காக நீ சரி ஒரு சில டைலாக்ஸ் பேசணும் நான் சொல்கிறத நீ ரிப்பீட் நீங்கள் கற்றுக்கொடுக்க கவலைப்படாதே நான் சொல்லுவேன் நீ அதை ரிப்பீட் பண்ணும் ரிப்பீட் பண்ணிட்டா அதே வாலியூம் அப்புறம் அதே அக்ரிஷன் எக்ஸாம்பிள் பாடி லாங்குவேஜ் பொறுத்தவரை ஒன்ன விட பெரிய பஞ்சாபி இல்லாத மாதிரி இருக்கணும் சரி சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் ஓய் ஜிமிதாரா ஓ ஜிமிதாரா சரியா சொன்னா ஜட்டு அப்படியே பஞ்சாபி போல இருக்கு இன்னைக்கு என் தொண்டையும் கரகரப்பா இருக்கு ஓய் ஜிமிதாரா ஓ ஜிமிதாரா தூ மேரே பியார் தே விச்ச ஆனதே கோஷிஷ் கித்தி தூ மேரே பியார் தே விச்ச ஆனதே கோஷிஷ் கித்தி ஒருவேளை குஜராத்தில சொல்லி சொல்லுவேன்

உதாரணமா பஞ்சாபி ஜாதிக்காரங்களுக்கு பாங்கரா எப்படி எல்லா பண்டிகையிலும் சுப நிகழ்ச்சிகளையும் எப்படி பாங்கரா ஆடுறாங்களோ அதே போல எங்கள் ஜாதியில ஆடுவாங்க கத்தி சண்டை உன் கல்யாணத்துலயும் எப்படி செஞ்ச இல்ல கத்தி சண்டை ஆமா ஏன்னா என்னோடது அரேஞ்சு மேரேஜ் நீ மகிழ்ச்சியாக இல்லையா குஷியாக இருந்தேன் என் மாமனாருக்கு நீ யாரையோ தேடிக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சேன் இல்ல 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 நான் என் மாமனாருக்கு வார்னிங் கொடுத்தேன் எனக்கும் கத்தி சண்டை போட தெரியும்னு கூட விளையாடாதீங்க நானும் நாங்கள் முதல்ல இருந்த இடத்துக்கு பக்கத்தில் போலீஸ் லைன் இருந்தது அங்கே ஒரு கிரவுண்ட் இருந்தது நடுவில் கவர்மெண்ட் கிரவுண்டு அங்கே எல்லாரும் விளையாட போவாங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு ரூபா போட்டு பால் வாங்குவோம் டென்னிஸ் பால் வாங்குவோம் ரெண்டு ரெண்டு ரூபாய் செலவழிச்சு மேட்ச் விளையாடுவோம் எந்த டீம் ஜெயிக்கிறதோ அந்த டீம் பேட் பால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகும் அந்த மாதிரி மேட்ச் விளையாடுவோம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அவன் என்கிட்ட சொன்னான் எப்போ உனக்கு விளையாட்டில் இவ்வளவு ஆர்வம் இருக்கோ அப்போ நீ லெதர் பாலில் ப்ராப்பர்லி கிரவுண்டுக்கு போய் விளையாடன்னு சொன்னான் அப்போ எனக்கு எட்டு வயசு லெதர் பாலில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தேன் ஆமாம் இந்தியாவுக்காக விளையாடுவோம்னு எப்போ ஆகுதுன்னு நினச்சியா இல்லை அப்போல்லாம் கவனம்லாம் இது ரப்பர் பால் கிரிக்கெட் இது டென்னிஸ் பால் கிரிக்கெட் இது லெதர் பால் கிரிக்கெட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதாவது அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இது போன்ஸ் ஆகாது இது 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 ஆகாது கை கால் எல்லாம் உடஞ்சி போயிடும் இந்த பயம் தான் இருந்தது எப்படி என்ன அடிபடாதபடி காப்பாத்திக்கிறது அதுல தான் என் கவனம் இருந்துச்சு விளையாடும்போது வெயில் மோசமான கிரவுண்டு பிச்சில் கல்லு மண்ணு அதை பத்தி எல்லாம் கவலையப்பட மாட்டோம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு குறிக்கோள் மேட்ச் விளையாடணும் டைமும் இருக்கு படிப்புல நாங்க நம்பர் ஒன் இல்லை உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு ஜட்டுனி நீ கிரிக்கெட்டர் என்ன ஆயிருப்ப எனக்கு குதிரை ஓட்ட பிடிக்கும் யாராவது ஒருத்தரோட குதிரையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படியே விஷயம் உங்ககிட்ட எவ்வளவு குதிரை எங்கிட்ட ஆறு குதிரை இருக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் இவன் குதிரைக்கு குறைச்சல் இல்ல அவ்வளோ வேகமா ஓடுவான் இவன் இந்தியன் டீம்ல இவனை விட வேகமா ஓடுறவன் யாரும் கிடையாது அப்புறம் இவனோட த்ரோ அது எப்படி ராக்கெட் த்ரோ இவன் கையில பந்து இருந்தா பொதுவா யாரும் ரெண்டாவது ரன் எடுக்க மாட்டாங்க என்ன போறவங்க முதல் ரன் கூட எடுக்க மாட்டாங்க தேவையே இல்ல எதுக்கு பம்பு சர் டான் பிராட்மேன் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் சர் கேரி சோபஸ் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் இங்க நம்ம கண்ணு முன்னாடி சர் ரவீந்திர ஜடேஜா இந்த 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 பேர் எங்க இருந்து கிடைச்சது ஏ இது ஆக்சுவலி தோனி அண்ணா தான் எதுக்காக ஆனா எனக்கு புரியல ஏன் இந்த பேரை வச்சாங்கன்னு ஏப்பா உனக்கு பேர் வச்சாங்க உனக்கு தெரியலையா எனக்கு புரியல திடீர்னு அவங்களுக்கு என்னமோ தோணுச்சு ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு பயிற்சி தேவையில்லை கண்ணுக்கு முன்னாடி உள்ள கிரவுண்ட் எல்லாம் பயிற்சி கிரவுண்டா மாறிடுன்னு சொன்னாங்க அப்புறம் நான் என்ன செய்வேன்னாக்கா ரஜினிகாந்த் ஆமா ஆமா ரஜினிகாந்த் ஸ்டைல் தான் சொல்லுவாங்கல்ல என்னைக்கெல்லாம் ஃபாக் அதிகமா இருக்கோ அன்னைக்கெல்லாம் ரஜினிகாந்த் காலையில ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாருன்னு அப்படி கேள்வி பண்ணுவாங்க அவங்க உன் பேரை ஜடேஜால இருந்து சார் ரவீந்திர ஜடேஜான்னு மாத்தினாங்க அப்புறம் இவனுக்கு தர்பார்னு ஒரு பேர் தர்பார் இவனை கூப்பிடுவாங்க எப்படி இதே நீ பஞ்சாபில் எங்கேயாவது போய் யாருக்கிட்டயாவது தர்பார்னு சொன்னா தர்பார் எங்க போடுறதுன்னு கேட்பாங்க ஜனங்க கண்டிப்பா உட்காருவாங்க தோனிக்கு அன்றல்ல நீ நிறைய கிரிக்கெட் விளையாடி இருக்க ஆமா எங்களை பொறுத்தவரை தோனி இஸ் ஒன் ஆஃப் யுவர் மென்ட் நான் இந்தியன் டீம்ல டெபியூ பண்ண போது அவர் இந்தியாவோட கேப்டனாக இருந்தார் அப்பையிலிருந்து இப்போ வர அவர் சென்னை சூப்பர் கிங்கோட கேப்டன் இப்போ அதனால ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இது வரைக்கும் நான் விளையாடின கிரிக்கெட் எல்லாமே அவர் அண்டரில் தான் அப்பையிலேருந்து இப்போ வர ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது அவர் என்ன பேக் பண்ணுவார் என்னை பொறுத்தவரை நான் அபிலிட்டியில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் என்னால் கொடுக்க முடியும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு ஆமாம் அப்புறம் அவர் என்ன அவர் என்ன டேலண்டடு டேலண்டடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது கடைசியில் பர்ஃபார்மன்ஸ் கன்வர்ட் கன்வெர்ட் ஆகலைனா அதனால நான் அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையினால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முயற்சி இருந்தேன் ஆமாம் இன்னும் பெட்ராக உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல ஆமாம் எனக்கும் பெண் குழந்தை இந்த சிஎஸ்கே டீம்ல உள்ள அத்தனை பிளேயர்ஸுக்கும் பெண் குழந்தை தான் எல்லாருக்கும் காரணம் நாம கிரிக்கெட்டர்ஸ் சரியா நாம இவ்வளவு டிராவல் பண்றோம் இவ்வளவு பேரோட பிளஸ்ஸிங் எடுத்துக்கிட்டு வரோம் அதனால கடவுளும் இதை தான் விரும்புறாரு இவனை பொறுப்பாளிகளாக ஆக்கணும் ஆமா நீங்கள் எதையாவது நினச்சாலும் எங்கே போனாலும் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ உங்களுக்கு நிச்சயமாக நினைவில் வரும் அப்புறம் சில சமயம் தோணும் போர் அடிக்குதுன்னு ஏதாவது புதுசாக செய்யணும் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு ஆனால் இப்ப அந்த வார்த்தைல இருந்து நீங்கிருச்சு அவ கூட விளையாடணும் அவ என்ன செய்யறா எப்போதும் அவ பின்னாடி போய் பார்க்கணும் அதுவும் தான் நமக்கு அப்புறம் டா எனக்கு ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் பயம்தான் எப்பெல்லாம் நமக்கு ஏடிஎம் மெசேஜ் வருமோ